توني تحت هذا الركن إما عبادة مشاهدة عبادة رغبة عبادة حب شوق فيما عند الله أقوى دافع يدفع لهذه العبادة الرغبة والحب والشوق فيما عند الله كما قال النبي صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا عبادة الأنبياء والرسل عليهم الصلاة والسلام إن تونك كيلال ونري أن دال الله تعالى ينقلي கண்காணித்து கொண்டிருக்கிறான் அதாவது அல்லாஹு தாலா அல்லாஹூ தாலா இடத்திலே இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்று ஒரு நிலையிலே உணர்வுலே ஒருவர் அல்லாஹு தாலாவை வணங்குவது நபிமார்கள் தூதர்கள் அல்லாஹு தாலாவை வணங்கியதை போல அவனிட அவர்களை வணக்கத்துக்கு தூண்டியது எதுவென்றால் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மூமீன்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கூலி அதிலே உள்ள ஆர்வம் ஆசை இதுதான் அவர்களை தூண்டியது لم نستطع الوصول الى هذه المرتبه لا يمكن نخرج عن المرتبة الثانيه فان لم تكن ترى فانه يراك عباده خوف وهرب وتسمى عباده المراقبه والله اعلم انما اذا مضراض بها انما ان الله تعالىك اون اون لم يركودிலே ஆசை வைது நாம் அவனை பார்ப்பதை போன்று அவனை வணங்குவது அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நபிமார்கள் அல்லாஹு தாலாவை போன்று ஏற்கனவே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் அவர்களிடத்தில் ஏன் நீங்கள் இவ்வாறு வணங்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றால் அவருடைய கால் வீங்கும் வரையிலே அவர் வணங்கினார் நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள் நபி அவர்கள் அப்படி வணங்காவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை கொடுப்பான் என்றாலும் நபி அவர்கள் ஏன் அப்படி வணங்கினார்கள் என்றால் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் அவன் என்னை நான் அவனை பார்த்து கொண்டு இருப்பதை போன்று அவனை வணங்க வேண்டும் அவனுடைய அடிமையாக நான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி வணங்குவது முதல் வகை சொன்னோம் இரண்டாவது வகை என்ன என்றால் அல்லாஹு தாலா எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் நினைத்து அவனை வணங்குவது இந்த கட்டத்தை விட ஒரு வணக்கம் கிடையாது இதிலே ஒவ்வொரு முஸ்லிமும் இதிலே நுழைந்து விடுவான் அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவன் கட்டாயமாக வணங்க வேண்டும் இப்படியும் ஒருவன் வணங்காவிட்டால் அவன் முஸ்லிம் என்ற நிலையிலிருந்து வெளியே போய்விடுவான் இஸ்லாம் அதே போன்று ஈமான் அதே போன்று ஹெசான் இந்த இஸ்லாத்துடைய மூன்று படித்தரங்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருப்பது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் தான்